இந்த வீடியோல கூகுள் பிக்சல் 6 ஓட கேமரா ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த போனோட கேமராவை நான் அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு இந்த கேமராஸ்ல என்னென்ன பிடிச்சிருந்தது, என்னென்ன பிடிக்கல, அண்ட் நீங்கள் கேமராக்காக வாங்கலாமா வேணாமா எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஃபோனை நமக்கு ரிவ்யூ கொடுத்தது O22 மொபைல். அவங்களோட ஷாப் டீடைல் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனோட ப்ரைஸ் 26,500 ரூபா, 6 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ். இதுக்கான ரிவ்யூ நான் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி வந்து பாருங்கள். கேமரா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கேமரா ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது பின்பக்கமாக 2 சென்சர் இருக்குது, பிரைமரி 50 MP, அடுத்ததாக ஒரு 12.2 MP அல்ட்ராவைட் சென்சர், ஓஎஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது, செல்ஃபி வந்து 8 MP. மேக்ஸிமமாக ரியலில் 4K 60fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், செல்ஃபியில் 1080p 60fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் டெலஃபோட்டோ வந்து இதில் வந்து கிடையாது, 2x ஆப்டிக்கல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டலாக வந்து 7x வரைக்கும் வந்து போகுது, ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. டெலஃபோட்டோ சென்சர் யூஸ் பண்ணி தான் ரொம்ப பெட்டராகும், பட் 6 ப்ரோவில் மட்டும் தான் அது வந்துருக்கு, 6ல வந்து அது கிடையாது. அண்ட் அது போக மேஜிக் எரேசர் வந்து கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அன்வான்ட் ஆப்ஜெக்ட் நம்ம இமேஜஸில் எதாவது இருந்ததுன்னா அதை ஓரளவுக்கு இந்த ஃபோன் வந்து டிடெக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குறது ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர் தான். நானும் ஒரு சில சாம்பிள் இன்க்ளூட் பண்ணுறேன், எப்படி இருக்குங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோகிராஃபி. வீடியோகிராஃபியில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓஎஸ் இருக்குது, நிறைய ஃபோன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஆனாலும் இந்த ஃபோனில் கிடைக்கிற அந்த ஸ்டெபிலைசேஷன் எனக்கு மற்ற ஃபோனில் அந்தளவுக்கு வந்து கிடச்சதில்ல. ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டெபிலைஸ்டாக வந்துருக்கு, ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அது போக கலர்ஸ், டைனாமிக் ரேம், டீடெயில் எல்லாமே வந்து சூப்பரானது. 4K 60fps ரெக்கார்ட் பண்ணும்போது கூட நல்லா ஸ்டெபிலைஸ்டான ஃபுட்டேஜ் வந்து நம்ம கிடச்சிது, ஸோ நோ இஷ்யூஸ். அதே மாதிரி வீடியோஸ் ரொம்ப நேரம் எடுக்கும்போது லைட்டாக ஃபோன் வந்து வார்ம் ஆகுது, மற்றபடி பெரிய இஷ்யூஸ் வந்து கிடையாது. பேட்டரி கொஞ்சம் ட்ரைனிங் வந்து இருக்க தான் செய்யுது. எல்லா போன்ல என்னென்ன இருக்குமோ அதே தான் கேமரா யூஸ் பண்ணும்போது. குவாலிட்டின்னு பார்க்கும்போது அவுட்புட் ஓவராலாக நல்லாவே வந்து கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். நாங்கள் நீங்கள் நல்ல ஒரு டே லைட்டில் வந்து எடுக்கிறீங்க, நல்ல ஒரு ஈவினிங் டைம்லையோ இல்லை மார்னிங் டைம்லையோ லைட் இருக்கும்போது நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பெருசாக குறை சொல்கிறமே உங்களுக்கு எதுவுமே வந்திருக்காது, எல்லாமே ஓரளவு நேச்சுரல் கலர் தான். லைட்டாக பூஸ்டிங் வேணால் இருக்கலாம், மற்றபடி சூப்பராக வந்து எடுக்குது. பிக்சல் 6ல 4K வீடியோ 60fps ஸ்டெபிலைசேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், டைனாமிக் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள், சூப்பராக வந்து எடுக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப க்ளௌடியாக தான் வந்துருக்கு, லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது, பட் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது, ஸ்டெபிலைசேஷனும் சூப்பராக தான் வந்துருக்கு. உங்களோட தாட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பிக்சல் 6ல செல்ஃபி கேமரா குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸ்டெபிலைசேஷன் ஆடியோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு வியூ ஃபைண்டில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு, மணி கேட்டதாக்க 6 ஆயிடுச்சு. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். செல்ஃபியில் 2 ஆப்ஷன் இருக்குது, Zoom 1, Zoom 2, அவ்வளோதான். ஆனால் ரொம்பவே வந்து கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. உங்களோட தாட்ஸாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கலர்ஸ் வந்து நல்லா தான் வந்திருக்கு. பிக்சலில் நைட் வீடியோகிராஃபி இப்படி தான் வந்து இருக்கும், குவாலிட்டி வந்து நல்லாவே வந்திருக்கு செல்ஃபியை கம்பேர் பண்ணும்போது. உங்களோட தாட்ஸாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். 2x வரைக்கும் நைட்டில் நம்மளால் வந்து போக முடியும், லைட் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, கிரைன் அந்தளவுக்கு வந்து இல்லை. இப்போ நான் அப்படியே டார்க்கான இடத்துக்கு வந்து போகிறேன், இந்த இடத்துல வந்து லைட்டே சுத்தமாக கிடையாது. இங்கே எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் குவாலிட்டி, பட் அந்தளவுக்கு கிரைன்ஸ் வந்து தெரியல. உங்களோட தாட்ஸாக மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். பிக்சல் 6ல நைட்டில் செல்ஃபி கேமரா வீடியோ குவாலிட்டி இப்படி தான் வந்து இருக்கும், 1080p தான் மேக்ஸிமம் வந்து ரெக்கார்ட் பண்ணுது. லைட் இருக்கும்போது குவாலிட்டி நல்லாயிருக்கு, கிரைன்ஸ் அந்தளவுக்கு வந்து இல்லை. பட் ரொம்ப டார்க்கான இடத்துக்கு வந்து போனோம்னா கொஞ்சம் கிரைன்ஸ் வந்துருக்கு, பட் ரியலில் டார்க் இடத்துக்கு போகும்போது கூட நல்லாவே இருந்தது. உங்களோட தாட்ஸாக கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அது போக நைட் வீடியோகிராஃபின்னு பார்க்கும்போது செல்ஃபி வந்து கொஞ்சம் வந்து கம்மி தான், பட் ரியர் கேமராவோட அவுட்புட் நல்லா இருந்தது. அதுவுமே ரியரில் லைட் இருக்கும்போது நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும், அதை தாண்டி கொஞ்சம் வந்து லைட் உள்ளே போகும்போது எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு பெட்டராக வந்து இருக்காது, கொஞ்சம் வந்து தனதாக செய்யுது, கிரைன்ஸ் வந்து இருக்குது. மற்றபடி வீடியோகிராஃபின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ரொம்ப நல்லாயிருந்தது. கண்டென்ட் க்ரியேஷனுக்காக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா ஸ்டெபிலைசேஷன் கண்டென்ட் க்ரியேஷனுக்கு ரொம்ப முக்கியம், அது இந்த ஃபோனில் வந்துருக்கு. அண்ட் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இந்த ஃபோனால் ஒரே மாதிரியான ஃபுட்டேஜ் வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஓவராலாக கேமராஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட வீடியோகிராஃபி உண்மையாலுமே நல்லா தான் வந்துருந்தது. அண்ட் செல்ஃபியோட வீடியோகிராஃபின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 1080p தான் எடுக்க முடியும், அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். பட் செல்ஃபி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. Vivo V25, Reno 8 இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோன்ஸோட செல்ஃபி கேமரா அவுட்புட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. டீட்டெயிலும் நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்குலாம் ஓகே மாதிரி தான் தெரியுது, பட் ஆனால் கொஞ்சம் வந்து கம்மியான பர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி வந்து தெரியுது அந்த ஃபோன்ஸை யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது. ஸோ செல்ஃபி மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது போக செல்ஃபியில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது, 1x 1.3x. ஆனால் 1.3x வந்து சுத்தமாக வேஸ்ட், ஏன்னா ரொம்ப ஜூமாக வந்திருக்கனால அந்தளவுக்கு நான் பெருசாக யூஸ் பண்ணதே இல்லை. அண்ட் அந்த 1xமே ரொம்ப வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது, விலாகிங்லாம் நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி எனக்கு வந்து தோணல. ஸோ விலாகர்ஸ்க்கு இது செட் ஆகுமான்னு அந்தளவுக்கு என்னால் சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இப்போ பார்க்க போகிற எல்லா சாம்பிளுமே பிக்சல் 6ஓட ஃபோட்டோகிராஃபி பற்றி தான். ஃபோட்டோகிராஃபின்னு பார்க்கும்போது பிரைமரி 50 MP கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுது,
ஃபோட்டோவில் டீட்டெயில் நல்லாயிருக்கு, டைனாமிக் ரேஞ்ச் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி செடிகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்ல நல்லா டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஓவராலாக இமேஜ் கிறிஸ்பாக வந்து கிடச்சிது. நிறைய ஷார்ட்ஸ் வந்து எடுத்தேன். ஈவினிங் ஷார்ட்ஸில் கூட ஃபோன்ஸில் அந்த க்ளவுட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, டைனாமிக் ரேஞ்சும் நல்லா கொடுத்துருக்காங்க. காலையில் எடுக்கும்போது இந்த ஷார்ட்டில் ரொம்ப டீட்டெயில் நல்லா இருந்தது. இது எடுக்கிறது ஒரு 7 மணி தான், அண்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. இது வந்து ஒரு லாரி செட் எடுக்கும்போது நிறைய டீட்டெயில்ஸ் வந்துருக்கு ஃபோட்டோஸில். ஓவரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி பில்டிங் செடியெல்லாம் வந்து எடுத்தோம்னாலே டீட்டெயிலிங் வந்து நல்லா தான் வந்திருக்கு. நல்லா க்ரீன்லாம் பார்த்தா நேச்சுரலாக இருக்குது, ஓவர் பூஸ்டிங் வந்து கிடையாது. இப்போ இந்த பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கலரில் இருக்குது, ரொம்ப ஓவர் பூஸ்டிங் வந்து பண்ணல, நல்லா வந்து பண்ணியிருக்கு. அண்ட் இந்த மாதிரி செடிகள் எடுக்கும்போது ரொம்ப வந்து சூப்பராக வந்து எடுத்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நல்ல டே லைட்டில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கைஸில் வந்து நல்ல டீட்டெயில் சூப்பராக வந்துருக்கும். இந்த மாதிரி தண்ணி இருக்க க்ளவுடியான டேஸில் கூட ரொம்ப சூப்பராக தான் எடுத்தது. நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்லாவே இருந்தது. இது ரைனியாக இருக்கும்போது எடுக்கும்போது நல்லா இருந்தது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே நேச்சுரலாக சூப்பராக வந்திருக்கும். அண்ட் அடுத்த 2x ஃபோட்டோ, எந்த அளவுக்கு ப்ரைமரி நல்லா இருக்குதோ அதே அளவுக்கு 2x வந்து கேப்சர் பண்ணுது. 2x நல்ல டீட்டெயில்ஸ் வந்திருக்கு, அந்த ஆப்ஜெக்டோட டெப்த்து வந்துருக்கு, சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா ப்ரைமரி மாதிரியே இதுவும் அந்த கலர் கரெக்ஷன் நல்லா வந்து பண்ணியிருக்கு. டைனாமிக் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கூட ப்ரைமரிக்கும் இதுக்கும் கரெக்டாக ஒத்துப்போகும், ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 3 சென்சார், அதாவது ப்ரைமரி, அல்ட்ராவைட், அந்த 2x, 3 நம்ம எடுத்தோம்னாலும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்க்குற எல்லா ஷார்ட்ஸுமே 2x கேப்சர் பண்ணது தான், ரொம்ப சூப்பராக டீட்டெயில்டாக வந்திருக்கு. ப்ரைமரியில் நீங்கள் பார்த்தா அதே குவாலிட்டிஸ் இதுக்கும் இருக்கிறது, இன்னொரு அட்வான்டேஜ் தான். இதுவுமே அதே மாதிரி க்ளவுடியாக இருக்கும்போது எடுத்தது தான். அண்ட் அடுத்து நம்ம பார்க்குறது அல்ட்ரா ஒயிட், ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. 0.7x வந்து காமிக்குது, நல்லாயிருக்கு. 114 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது, ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணுது. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரைமரிக்கும் இதுக்கும் டீட்டெயில் லெவலாக இருந்தாலும் சரி, கலர்ஸாக இருந்தாலும் சரி, டைனாமிக் ரேஞ்சாக இருந்தாலும் சரி, ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணி கொடுத்துருந்தது. அதுதான் எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்ச ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 3 மோட்லேயும் நம்ம எடுக்கும்போதும் ஒரே மாதிரி ரிசல்ட் இருக்கிறது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் தான். ஏன்னா நம்ம எந்த சென்சாரும் எந்த சுச்சுவேஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து. உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் வந்து பண்ணும். அண்ட் அடுத்ததான் இங்கே பார்க்குறது அப் டு 7x இதான் மேக்ஸிமம் வந்து ரெக்கார்ட் பண்ணும், இதுக்கு மேலே பண்ணாது. அண்ட் அடுத்ததான் நம்ம இந்த மாதிரி ஷாப்லலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்லாவே இருந்தது. போர்ட்ரேட்டில் கொஞ்சம் எஜ் ரிடக்ஷன் கொஞ்சம் கோட்டை விடும், பட் ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா ஃபோட்டோஸும் நல்லாவே வந்து எடுத்தது. செல்ஃபீஸ்லேயும் டீட்டெயிலிங் வந்து நல்லா இருக்குது, பட் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா vivo v25 யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோன்ஸை யூஸ் பண்ணும்போது செல்ஃபியில் அந்தளவுக்கு நமக்கு பெரிய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியாது, பட் நல்லாயிருக்கு. இது மார்னிங்கில் வந்து எடுத்தது, ரொம்ப கொஞ்சம் வந்து கிரைனியாக தான் வந்திருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராசஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கும். இது ஈவினிங் டைமில் எடுத்தது, நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் டெப்த் வந்து சூப்பராக பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போதும் நல்லாயிருக்கு. இங்கேயுமே கலர்ஸ் வந்து நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறது இது எல்லாமே ஒரிஜினல் கலர் தான், எதுவுமே ஆர்டிஃபிஷியல் இல்லை, அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் நைட் மோட்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது நைட்டில் எடுத்ததுன்னா நம்பவே மாட்டாங்க. ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, பட் இருந்தாலும் இந்தளவுக்கு பிரைட்டான இமேஜ் கிடச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துருக்கு. உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இது எல்லாமே நைட் சைட் ஆன் பண்ணி தான் எடுத்திருக்கு. நைட் சைட் ஆன் பண்ணாமல் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா அது எல்லாமே நைட் சைட் ஆன் பண்ணி தான் எடுக்குது. அல்ட்ரா வைட், ப்ரைமரி, 2x, இந்த 3 நைட் ஸ்கேப் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது 2x கேப்சர் பண்ணுது. எல்லாத்துலேயுமே டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு, பட் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குமா தோணுதா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருந்தது. இது வந்து நார்மல் 1x வந்து கேப்சர் பண்ணுது, அண்ட் இது வந்து 2x கேப்சர் பண்ணுது. எதுவுமே நாய்ஸ் வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து கிடையாது. அண்ட் அதே மாதிரி அல்ட்ரா வைட்லேயுமே அதே மாதிரி தான், பெரிய நாய்ஸ் வந்து இல்லை, ஓவரால் இமேஜ் பார்க்க பிரைட்டாக இருக்குது. பட் செல்ஃபியோட நைட் ஸ்கேப்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்தளவுக்கு நல்லா இல்லை. செல்ஃபியோட நைட் ஸ்கேப் நல்லா இல்லும்போது போர்ட்ரேட் மட்டும் எப்படி இருக்க போது? ஓவராலாக ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்து உங்கள் தாட்ஸாக மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எல்லா சாம்பிள்ஸும் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எனக்கு பிக்சலோட கேமரா ரொம்பவே பிடிச்சிருந்தது. 26,500 கேமரா ஒருத்தன் கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து ஒருத்தன் தான் சொல்லுவேன். இந்த ஃபோனோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.